ஸோ கைஸ், அன்னைக்கு விஷயம் பார்த்தீங்கன்னா வீட்டில் தன்னந்தனிமையாக ஒரு ஜூஸை குச்சிட்டு உக்காந்துட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு மக்களே. என்ன டவுட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருங்க ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாட்ட போய் அதை கேட்டுருவோம். ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மாட்ட போய் நைஸாக போய் அந்த டவுட்டை கேட்டேன். குஸ் 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 அப்படின்னு இருப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ எடுத்து வர போனாங்க. ஸோ ஓகே, நம்ம டவுட் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஏதோ ஸ்வீட் கிட் எடுத்து வர போகிறாங்க அப்படின்னு நினச்சி நானும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டுருக்கேன் கேப்பில். சும்மா தொலைமாரி எடுத்து சும்மா கொட்டி கொட்டி என் அடி அடி நடிச்சு வீட்டு விட்டு துவைத்து விட்டாங்க மக்களே. அப்படி என்னடா உனக்கு டவுட் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கடையில் எல்லாம் ஜூஸையும் வாங்கி அந்த ஜூஸை மிக்ஸ் பண்ணி குடிச்சா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு மேட்டர் கேட்ட மக்களே. ஓகே ரைட்டு, அதுக்கு தான் இந்த பாடுபட்டேங்க நான். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக அது பண்ணியே பார்த்தலாம் வாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேக்கரியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க எல்லா ஜூஸையும் வாங்கியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னொரு பேக்கரிக்கு போக போகிறோம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா இருக்க எல்லா ஜூஸையும் நம்ம வாங்க போகிறோம். ஸோ ஓகே ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வாங்கின ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிடக்கிறனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இல்லாத ஜூஸ்லாம் வாங்கிட்டு நேராக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு மக்களே. சும்மா இந்த பை ஃபுல்லாக ஜூஸ் தான் மக்களே இருக்குது. ஐயாப்பா முடியலடா, நல்லா இதுக்கு மேலே நல்லா தள்ள முடியாதா அப்படின்னு சொல்லி தோப்புன்னு போட்டீங்கன்னா போட்டுட்டேன் இதை. ஐயப்பா என்னால் நினச்சி வச்சு நான் செத்துருப்பேன். ஓகே, இப்போ எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா அந்த ஜூஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கொட்டி காமிக்கிறேன், எவ்வளோ இருக்குன்னு மட்டும் பாருங்கள். சும்மா இந்த பை மூட்டை எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஜூஸ் தான். ஓகேங்களா, இங்கே பாருங்க எவ்வளோ ஜூஸ்ன்னு பாருங்கள். அதில் வேறு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஓடுது. டே அடே புறாடே அரை பண்ணி வாடே அங்கே பாடுறா ஓடுதே அப்படின்னு சொல்லி அது பிடிச்சாச்சு மக்களே. ஸோ ரைட்டு, இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் எத்தனை ஜூஸ் இருக்குன்னு மட்டும் காமிக்கிறேன், எத்தனை ஃப்ளேவர் இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஓகே, இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பச்சையில் ஒன்று, கருப்பில் ஒன்று, என்னென்னமோ ஒன்று, அப்புறம் என் வாயில் ஒன்று. ஓகேங்களா, இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு குண்டாவில் போட்டு மிக்ஸ் பண்ணி குடித்து எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பட் எங்கள் அம்மா என்னை அடிச்சனால எங்கள் அம்மாவுக்கு தான் மக்கள் இது நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க, தயவு செஞ்சு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு அந்த ஃபிஷ் எடுத்து சும்மா ஊற்றுறோம், இதோட நம்ம சமையல் ஆரம்பிக்கலாம் வாங்க மக்களே மங்களகரமாக. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கருப்பு கலர் இருக்குது, பார்த்தா லிவோ லிவோ கிடையாது கிலோ. ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லி அதையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஊற்றிட்டோம். அது ஊற்றின ஏதோ சாக்கடை தண்ணி மாதிரி இருக்குது பார்க்கவே. அடடா என்ன ஒரு காம்பினேஷன் பார்த்தீங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செவன் அப். ஓகே, குளிக்கு அப்படியே திறக்கலாம் அப்படின்னு திறக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா புஷ்னு அடிச்சிருச்சு. அடுத்தது வந்து ஸ்ப்ரைட்டு, அடேங்கப்பா இது செவன் அப்போட செம்மையாக இருக்குமே அப்படின்னு சொல்லி அப்படி திறந்தம் பாருங்கள், தெரிச்சு விட்டு அடிக்குது இது. ஓகே ரைட்டு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரைட்டு. ஓகேங்களா, இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம குளிக்கு அப்படியே ஊற்றுவோம் வாங்க. இது விட்டுட்டு ஆஹா நல்ல வேலை, இது கொஞ்சமாக தான் இருக்குது. ஓகே, ஆக்சுவலாக நீங்கள் பார்க்குறீங்களா எவ்வளோ கேஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்களா. ஸோ தயவு செஞ்சு இதெல்லாம் குடிக்காதீங்க, அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது எல்லாத்தையும் ஒட்டுக்காக குடிச்சு என்ன ஆக போகுதுன்னு நிலைமை தெரியல மக்களுக்கு சத்தியமானுக்கு. ஸோ ஓகே ரைட், இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஊற்றிட்டோம் ஆல்மோஸ்ட். இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆரஞ்சா என்னது இது ஆரஞ்சு பழமா, இந்த ஆரஞ்சு பழம் ஜூஸ் இருக்குது, அதையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிடுவோம். ஓகேங்களா, அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த கொக்கை கோலா மக்களே, இந்த கொக்கை கோலா தான் மக்களே இந்த ஜூஸ்லே ஒரு புரட்சி கொண்டு வந்த ஒரு ஜூஸ். இது குளிக்கு நான் தொடங்குறேன் பாருங்கள், எப்படி பிதுகிட்டு வருது மட்டும் பாருங்களேன், அங்கே பாருங்கள் சும்மா தெரிச்சு விட்டு வருது. ஏன்னா இதில் அவ்வளோ கேஸ் இருக்குது மக்களே, சத்தி மேலே குச்சிங்கன்னா ஒரு 60 வயசுலாம் இருக்க மாட்டீங்க, அதுக்குள்ளே போயிடுவீங்க. அந்த மாதிரி கேஸ் கொடுக்குற இந்த ஜூஸ்லாம் நான் தயவு செஞ்சு குடிக்காதீங்க. நீ ஏன்டா அப்புறம் எதுக்குலாம் குடிக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு குடிச்சு என்ன ஆக போகுதுன்னு உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஓகே, இப்போ நல்லத்தையும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சும்மா கலக்கலன்னு கலக்கி நம்ம இது குடிக்க போகிறோம் வாங்க. ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அம்மாண்ட தான் கொடுக்க போகிறோம் இது. ஓகேங்களா, ஏன்னா நம்மளுக்கு குடிச்சு நம்மளுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா இதுக்கு மேலே யார் வீடியோ போடுவாங்க சேனலில் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்களேன். சரி ஓகே ரைட்டு, அது என்ன ஒரு நாத்து அடிக்குது. ஓகே ரைட்டு, இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம அம்மாட்ட கொடுத்தலாம் வாங்க. எங்கள் அம்மா அப்படியே உட்காந்துருந்தாங்க, மம்மி இந்தம்மா ஜூஸு அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட கொடுத்தேன். எங்கள் அம்மாவும் பார்த்தீங்கன்னா என்னடா இது ஜூஸு அப்படின்னு சொல்லி சொப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா அதான் செவத்தில் ஊற்றி விட்டாங்க. ஏமா இப்படி ஊற்றி விட்டா, ஏமா எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தேன் இந்த ஜூஸை அப்படின்னு சொல்லிவிட்டு நைஸாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவை நல்லா சத்தி செஞ்சுட்டு மக்களே. ஸோ நீங்கள் தயவு செஞ்சு இது வீட்டில் ட்ரை பண்ணியே பண்ணிடாதீங்க. சத்தியமாக இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா ஜூஸ் குடிச்ச மாதிரி இல்லை, தண்ணி குடிச்ச மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி சொல்லுங்கள்.